வியூவர்ஸ் டு டாப் 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் இருக்க முக்கிய குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்றே நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். என்ன தலைப்பு, பாடத்தின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாவர உலகம் தாவர செயலியல். இதுதான் வந்து 6வது பாடம். இந்த வருஷம் வந்து 9th புக்கோட பாடம். இதில் இருக்க குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். நடனமாடும் தாவரம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெஸ்மோடியம் கைரான்ஸ். நடனமாடும் தாவரம் என அழைக்கப்படுவது வந்து டெஸ்மோடியம் கைரான்ஸ். இந்த தாவரத்தை வந்து ஜெகதீஷ் சந்திரபோஸ் தனது ஆய்விற்காக வந்து பயன்படுத்தினார். இப்படியும் க்வெஸ்சன் கேட்கலாம், ஜெகதீஷ் சந்திரபோஸ் தனது ஆய்விற்காக பயன்படுத்திய தாவரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா டெஸ்மோடியம் கைரான்ஸ். அடுத்து தமிழில் மைமோசா புடிகா என்பது தொட்டால் சினிங்கியோட பெயர். அதே மாதிரி டெஸ்மோடியம் கைரான்ஸ் என்பது தொழு கண்ணி என்பதன் வந்து பெயர். தமிழில் மைமோசா புடிகா என்பது தொட்டால் சினிங்கியுடைய பெயர். அதே மாதிரி டெஸ்மோடியம் கைரான்ஸ் என்பது வந்து தொழு கண்ணி என்ற தாவரத்தின் பெயர். அடுத்து கருவுறுதல் நிகழ்ச்சியில் மகரந்த குழலானது சூழ்தண்டியில் உள்ள சர்க்கரை பொருள் நோக்கி வளர்வது வேதி சார்பசைவு எனப்படும். கருவுறுதல் நிகழ்ச்சியில் மகரந்த குழலானது சூழ்தண்டியில் உள்ள சர்க்கரை பொருள் நோக்கி வளர்வது வேதி சார்பசைவு எனப்படும். அடுத்து 180 டிகிரி கோணத்தில் செங்குத்தான வேர்களை கொண்டவை வந்து ரைசோபோரோ சுவாச வேர்கள். இது ரெண்டும் வந்து 180 டிகிரி கோணத்தில் செங்குத்தான வேர்களை கொண்டவை. அடுத்து நிலவு மலர் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஐபோமியா ஆல்ஃபா. இந்த ஐபோமியா ஆல்ஃபா என்ற தாவரம் வந்து நிலவு மலர் எனவும் அழைக்கப்படுகிறது. அதாவது இது வந்து பகலில் வந்து மலராது, இரவில் தான் மலரும். அதனால தான் வந்து இந்த தாவரத்தின் பூக்கு வந்து நிலவு மலர் என பெயர் வந்தது. அடுத்து டாராக்சம் ஆஃபிசினேல் என்ற தாவரத்தின் மலர் வந்து ஒளியுறு வளைதலுக்கு எடுத்துக்காட்டாகும். டாராக்சம் ஆஃபிசினேல் என்ற தாவரத்தின் மலர் வந்து ஒளியுறு வளைதலுக்கு வந்து எடுத்துக்காட்டு. அடுத்து பூச்சிகள் சிறு விலங்கினங்களையும் தவளையும் கூட உண்ணும் தாவரங்கள் எது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெபந்தஸ், ட்ரொசீரோ, வீனஸ், பூச்சி பிடிப்பான். இந்த மூன்று தாவரங்களுமே வந்து பூச்சிகள் மற்றும் சிறு விலங்கினங்களையும் தவளையும் கூட உண்ணும் தாவரங்கள். அடுத்து நடுக்குமுறு வலைதலுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வீனஸ் பூச்சி பிடிப்பான் என்ற டயோனியா மிசிஃபிலா தான் வந்து நடுக்கமுறு வலைதலுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து ஒளிச்சேர்க்கையின் முடிவில் குளுக்கோஸ் வந்து ஸ்டார்ச்சாக மாற்றப்படுகிறது. ஒளிச்சேர்க்கையின் முடிவில் குளுக்கோஸ் வந்து ஸ்டார்ச்சாக மாற்றப்படுகிறது. அடுத்து மெழுகுவர்த்தி எரிவதற்கு காரணம், அதாவது தேவை வந்து ஆக்சிஜன். மெழுகுவர்த்தி எரிவதற்கு காரணம் வந்து ஆக்சிஜன். அடுத்து தாவரங்கள் தங்களின் வேர்கள் மூலம் நீரை வந்து உறிஞ்சுகிறது. அதே மாதிரி இலைகளில் உள்ள இலைத்துளைகளின் வழியாக கார்பன் டை ஆக்சைடையும் வந்து எடுத்துக்கொள்கிறது. தாவரங்கள் எதன் மூலம் நீரை உறிஞ்சுகிறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வேர்கள் மூலம் நீரை வந்து உறிஞ்சுது. அதே மாதிரி இலைகளில் உள்ள இலைத்துளைகளின் வழியாக கார்பன் டை ஆக்சைடையும் வந்து எடுத்துக்கொள்கிறது. அடுத்து எலிசியா குளோரோட்டிகா என்ற கடல் அட்டைக்கு உணவாக பயன்படும் பாசி வந்து வவுச்சீரியா லிட்டோரியா. இந்த வவுச்சீரியா லிட்டோரியா என்ற பாசி தான் வந்து இந்த கடல் அட்டைக்கு வந்து உணவாக பயன்படுது. கடல் அட்டை பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலிசியா குளோரோட்டிகா. இது வந்து மகரந்த பச்சை நிறத்தில் காணப்படும் கடல் அட்டை. அடுத்து உயிரினங்கள் அசாதாரணமான சூழ்நிலையில் வாழ்வதற்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா பசுங்கந்தக பாக்டீரியங்கள் தான் வந்து உயிரினங்கள் அசாதாரணமான சூழ்நிலையிலும் வாழும் அப்படின்றதுக்கு உதாரணம் வந்து இந்த பசுங்கந்தக பாக்டீரியங்கள். அடுத்து மக்காச்சோள தாவரம் தனது வாழ்நாளில் வெளியேற்றும் நீராவியின் அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 54 கேலன். மக்காச்சோள தாவரம் தனது வாழ்நாளில் வெளியேற்றும் நீராவியின் அளவு வந்து 54 கேலன். அடுத்து மூன்று பக்க பிரமீடு வடிவமுடைய தாவரங்கள் வந்து ஸ்ப்ரூஸ், பைன்ஸ், ஃபிர். இந்த மூன்று தாவரமுமே வந்து மூன்று பக்க பிரமீடு வடிவமுடைய தாவரங்கள்.
அடுத்து சூரிய ஒளியை ஈர்க்கும் எறும்பு. சூரிய ஒளியை வந்து பூச்சிகளும் வந்து ஈர்க்கும் அப்படி ஒரு எறும்பு இருக்கு. அந்த எறும்பின் பெயர் வந்து ஓரியன்டாலிஸ். இது வந்து சாந்தோ டெரின் என்ற மஞ்சள் நுண் ஒளி உணர் நிரம்பி வந்து இந்த எறும்புக்கு வந்து இருக்கு. தேங்க்யூ.